திருவள்ளூர் அடுத்த பூண்டிக்கூட்டு சாலையில் உள்ள இந்தியன் ஒன் ஏடிஎம் எந்திரத்தில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் கருணாநிதியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் கருணாநிதி, இந்த கொள்ளை சம்பவம் பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டிக்கு செல்லும் வழியிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஆந்திராவுக்கு செல்லும் வழியா இருக்கக்கூடிய கூட்டுசாலை பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏடிஎம் மையம் ஒன்று செயல்பட்டு வருது. இந்த மையத்தில் பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள் வந்து கருப்பு கலர் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் மையத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா மற்றும் அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பு ஸ்ப்ரேலாம் வந்து அடிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் எஸ்பி பொறுப்பு எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் மற்றும் வந்து திருவள்ளூர் டிஎஸ்பி சந்திரதாசன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அந்த ஏடிஎம் மையத்தில் வந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணதுல பாத்தீங்கன்னா கருப்பு ஸ்ரீ அடிச்சிருக்கிறது மட்டும் தெரியுது, ஆனா அந்த ஏடிஎம் எந்திரத்துல உடைக்குவோம் அதுக்கான முயற்சி பண்ண மாதிரி எதுவும் தெரியல. அவரோட பொதுமக்கள் யாராவது பார்த்ததால அந்த மர்ம நபர்கள் தப்பி சென்றார்கள் அந்த மாதிரியும் இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா முன்தினம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4 ஏடிஎம் மையத்தை உடச்சி 75 லட்சம் ரூபாய் வந்து கொள்ளையடித்த சம்பவத்துல அந்த மர்ம நபர்கள் வந்து ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வந்து அந்த பகுதி காவல்துறையினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவரோட அந்த கொள்ளையர்கள் தான் இந்த பகுதிக்கு திருவள்ளூர் மாவட்டம் வழியாக ஆந்திராவுக்கு செல்வதற்காக செல்லும் போது அந்த ஏடிஎம் மையத்தை பார்த்து இதுல வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்ற கோணத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காவல்துறையினர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து எந்த பணமும் வந்து போலாடின்ற மாதிரி தான், எந்த பணமும் வந்து கொள்ளை போல ஏடிஎம் வந்து மிஷினை எதுவும் உடைக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து காவல்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையில் இருக்கிற அந்த ஏடிஎம் மையத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை எடுத்துருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கருணாநிதி.